ஓம் சாந்தி. 26/1/2023 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, சாந்தமும் சுத்தமும் நிறைந்த வாயு மண்டலத்தை அமிர்த வேளையில் நீங்கள் தேகமுட்பட அனைத்தையும் மறந்து என்னை நினையுங்கள். அந்த நேரம் நினைவு மிக நன்றாக அமையும். கேள்வி: தந்தையின் சக்தி பெற குழந்தைகளான நீங்கள் செய்ய வேண்டிய மிக நல்ல செயல் யாது? பதில்: தந்தையின் பொருட்டு உடல் மனம் பொருள் என தனது அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதே அனைத்திலும் உயர்ந்த மிக நல்ல செயலாகும். நீங்கள் தனது அனைத்தையும் அர்ப்பணம் செய்வதற்கு கைமாறாக பாபா அளவிலாத சக்தியை தருகிறார். அதனால் நீங்கள் அதி அகிலம் முழுவதையும் சுகம் சாந்தி நிறைந்த வகையில் நீண்டகால ராஜ்யம் செய்வீர்கள். அடுத்த ஒரு கேள்வி: பாபா, குழந்தைகளான உங்களுக்கு எந்த மனிதர்களாலும் கற்பிக்க முடியாத எந்த ஒரு சேவையை கற்பிக்கிறார்? ஆன்மீக சேவை ஆத்மாக்களான உங்களை விகாரங்கள் என்னும் வியாதியிலிருந்து விடுவிக்க ஞான இன்ஜெக்ஷன் தருகின்றார். நீங்கள் ஆன்மீக சமூக நல சேவகர்கள். மனிதர்கள் உடல் சார்ந்த சேவை செய்கிறார்கள், ஆனால் ஞான இன்ஜெக்ஷன் கொடுத்து ஆத்மாக்களை சுடர்விடும் ஜோதியாக மாற்ற முடியாது. இந்த சேவையை தந்தை மட்டுமே குழந்தைகளுக்கு கற்பிக்கிறார். மேலும் தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, நான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் வந்து இன்ஜெக்ஷன் தருகின்றார். ஆத்மாக்களில்தான் விகாரங்கள் என்னும் வியாதி உள்ளது. இந்த ஞான இன்ஜெக்ஷன் வேறு யாரிடமும் இல்லை. தூய்மை இழப்பது ஆத்மாவே தவிர தேகமல்ல. அதற்கு இன்ஜெக்ஷன் போடப்படுகிறது. 5 விகாரங்கள் என்னும் கடும் வியாதி பிடித்துள்ளது. அதற்காக இன்ஜெக்ஷன் ஞான கடல் தந்தையின்றி வேறு யாரிடமும் இல்லை. பாபா கூறுகின்றார்: நான் சாதாரண முறையில் வருகின்றேன். என்னை கோடியில் ஒரு சிலரை தெரிந்து கொள்ள முடியும். சிவஜெயந்தி வேறு, கிருஷ்ண ஜெயந்தி வேறு. மேலும் தந்தை கூறுகின்றார்: குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சிவத்தந்தைக்கு அர்ப்பணம் செய்கின்றீர்கள். எனவே சிவத்தந்தையும் குழந்தைகளுக்கு முன்னால் அனைத்தையும் அர்ப்பணம் செய்ய வேண்டியுள்ளது. நீங்கள் அவரிடம் இருந்து சக்தி பெற்று நீண்ட காலத்திற்கு நிலையான சுகம் சாந்தி நிறைந்த ராஜ்யம் செய்வீர்கள். பிரஜைகளிடமிருந்து சக்தி எதுவும் இல்லை. செல்வத்தை தானம் செய்தால் எம்எல்ஏ பதவி கிடைக்கிறது. இப்போது ராஜ்யம் எதுவும் இல்லை. இப்போது தந்தை உங்களுக்கு எவ்வளவு சக்தி கொடுக்கின்றார்! இப்பொழுது நீங்கள் சிவாய நமக என்று சொல்வதில்லை. சிவன் உங்களது தந்தையாவார். தந்தையே எங்கும் நிறைந்தவர் என்பதால் சகோதரத்துவம் பறந்தே போனது. பாரதத்தில் மிக நன்றாக சொல்வார்கள். மேலும் வரதானம்: அனைத்து பழைய கணக்குவழக்குகளையும் எண்ணம் மற்றும் சம்ஸ்கார வடிவத்திலும் அழித்து விடுபவராகி அகநோக்கு முகமாகுக. ஸ்லோகன்: தனது மாற்றத்தின் மூலமாக எண்ணம் சொல் சம்பந்தம் தொடர்பில் பயனை பெறுவதே வெற்றி மூர்த்தி ஆவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் மோட்சம் என்ற சொல்லை பற்றி சற்று விரிவாக கூறுகின்றார். மோட்சத்தை யாரும் அடைந்ததில்லை. ஆனால் பக்தர்கள் என்ன சொல்கிறார்கள்? யாராவது இயற்கையாகவே இறந்து விட்டார் என்றால் ஜோதியோடு ஜோதியாய் கலந்தார் என்றும் மோட்சம் அடைந்தார் என்றும் சொல்வார்கள். மோட்சம் என்றால் மீண்டும் பிறவாத நிலை. பாரதவாசிகளுக்கு சொர்க்கம் இனிமையானது. அவர்கள் சொர்க்கம் சென்றார்கள் என்பார்கள். பாபா கூறுகின்றார்: மோட்சத்தை யாரும் அடைந்ததில்லை. தந்தைதான் அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலாவார். அவர் அவசியம் அவர் அனைவருக்குமே சுகம் தருவார். ஒருவர் நிர்வாண தாமத்தில் அமர்வதும் மற்ற ஒருவர் துக்கம் அடைவதும் இதை தந்தையால் பொறுத்து கொள்ள முடியாது. தந்தை பதீத பாவனன்,
ஒன்று முக்திதாமம் தூய்மையானது, மற்றொன்று ஜீவன் முக்திதாமம் தூய்மையானது. துவாபர யுகத்திற்கு பிறகு தூய்மை இழந்து விடுகின்றனர். ஐந்து தத்துவங்களால் அனைத்தும் தூய்மை இழக்கின்றது. பிறகு தந்தை வந்து தூய்மை செய்கின்றார். பிறகு அங்கு சொர்க்கத்தில் தூய்மையான தத்துவங்களால் அழகான தூய்மையான உடல் கிடைக்கப் பெறுவீர். இயற்கையுடன் திகழ்வீர்கள். அதில் ஈர்ப்பு இருக்கும். இவ்வளவு ஆழமான விஷயத்தை தந்தை கூறுகின்றார். பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நாம் வந்தே ஆக வேண்டும். இதுவரை தந்தை பூமியில் இறங்கி சங்கம யுகத்தில் நமக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுத்து ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மை ஆகும் பொழுதுதான் நாம் சொர்க்கத்தில் பிறப்பெடுக்க தகுதி உள்ளவராக ஆகின்றோம் என்று தந்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிச்சை என்னவென்று பார்ப்போம். போகும்போதும் வரும்போதும் தன்னை நிராகாரி ஆத்மா என்றும், வேலை செய்து கொண்டே அவ்யக்த பரிஸ்தா எனவும் உணர்ந்தால் எடுத்துக்காட்டு ஆகிவிடலாம். இந்த தேகத்தின் உலகத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் பரிஸ்தா மேலிருந்து சாட்சியாகி அனைவரின் நடிப்பையும் பார்க்கிறார்கள். சக்தி, அதாவது சகயோகம் செய்கிறார்கள். சக்தி அளிப்பதே உதவுவதாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பூஜாரியின் அடையாளம் என்ன என்பதை பற்றி தந்தை விளக்கமாக கூறியிருக்கிறார். மீண்டும் சற்று ஞான சிந்தனை செய்வோம். இப்போது குழந்தைகளான உங்களை தேக அபிமானியாக மாற்றியது யார்? தேகத்தை படைத்தவர். இப்போது ஆத்மா அபிமானியாக மாற்றுபவர் யார்? அவரே ஆத்மாக்களின் அழிவில்லாத தந்தை. யாருக்கு முதலிடை கடை இல்லையோ அவரே அழிவற்றவர். ஒருவேளை ஆத்மா பரமாத்மா ஆதி மத்தியம் அந்திமம் என கூறினால் படைப்பவரை பற்றிய கேள்வி எழும். அதனைத்தான் அவினாஷி ஆத்மா, அவினாஷ்மி பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாவின் பெயர் ஆத்மாதான். ஆத்மா தன்னை பற்றி சரியாக ஆத்மா என புரிந்து கொள்கிறது. எனது ஆத்மாவை துக்கப்படுத்தாதே என்பார்கள். நான் பாவாத்மா என சொல்வது ஆத்மாதான். ஆகவே மனித ஆத்மாக்கள் அனைவரும் மறுபிறவியில் அவசியம் வந்தே ஆக வேண்டும். இந்த விஷயங்கள் யாவும் புதுமையானதே. தந்தையின் அன்பு கட்டளையாக இருந்தாலும் எழுந்தாலும் என்னை நினையுங்கள். முன்பு நீங்கள் பூஜாரியாக இருந்தீர்கள். சிவாய நமக என சொல்லி வந்தீர்கள். அநேக முறை சொல்லி வந்தீர்கள். இப்போது எஜமான் உங்களை பூஜைக்குரியவராக மாற்றுகிறேன். பூஜைக்குரியவர்கள் ஒருபோதும் நமக என சொல்வதில்லை. பூஜாரிகளே நமக மற்றும் நமஸ்தே சொல்வார்கள். நமஸ்தே என்பதன் பொருளே நமக என்பதாகும். தலையை சிறிதே சற்று கீழே இறக்கி குனிவார்கள். இப்போது குழந்தைகளான நீங்கள் நமக என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. லக்ஷ்மி நாராயணன் நமக என்றோ, விஷ்ணு தேவதாய நமக என்றோ, சங்கர் தேவதாய நமக என்றோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வார்த்தைகள் பூஜாரிகளினுடைய அடையாளம். நாம் இப்பொழுது பூஜைக்குரியவராக ஆகிக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு ஆழமான விஷயம் பாருங்கள். இவர்களை இப்படி ஆக்கியவர் யாரோ அந்த எஜமானை நாம் இப்பொழுது நினைவு செய்து கொண்டிருக்கின்றோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்த மாதத்தில் வீட்டுப்பாடம் தந்திருக்கின்றார் என்னவென்று பார்ப்போம். அதிலேயே சுயமரியாதையும் கொடுத்திருக்கிறார். நான் விக்ரமாஜித் ஆத்மா. சிந்தனை செய்வதற்குரிய கருத்து, விகாரங்கள் அனைத்தையும் வெற்றி கொள்வதற்குள்ளும் விதி எது? விக்ரமாஜித் ஆத்மாவின் அடையாளம் என்ன? யோக பயிற்சி கூட எப்படி செய்ய வேண்டும் என்று ட்ரில் கொடுக்கின்றார்.
ஆத்மானான் தனது அனாதி ஆதி சுரூபத்தில் சம்பூர்ண பவித்திரமானவன். பரம்பிதா பரமாத்மாவின் துணையுடன் விகாரம் என்னும் பாம்பினை வெற்றி கொள்கின்றேன். அதன் மீது இப்போது நான் நடனமாடிக்கொண்டிருக்கின்றேன். இதனால் உலகில் மகிழ்ச்சியே எங்கும் பரவியிருக்கிறது. மேலும் தந்தை நமக்கு ஒரு கருத்து மிக அருமையாக கூறுகின்றார். பாருங்கள், மனிதன் ஏகாக்கிரதாதான் ஏக்ரஸ்திதியின் அனுபவத்தை செய்விக்கும். ஏகாக்கிரதா சக்தியின் மூலம் அவ்யக்த பரிஸ்தா ஸ்திதியின் அனுபவத்தை எளிதாக செய்ய முடியும். ஏகாக்கிரதாவின் சக்தி எஜமான் தன்மையின் சக்தி சகஜமாக நிர்விக்னமாக்கும். ஏகாக்கிரதா என்றாலே மனதை எங்கு விரும்புகின்றோமோ, எப்படி விரும்புகின்றோமோ, எவ்வளவு சமயம் விரும்புகின்றோமோ அத்தனை சமயம் ஒருமுகப்படுத்தி விடுவதாகும். மனம் தன் வசம் இருக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை என்று எங்களுக்கு தருகின்ற ஞான அமிர்தம். அப்பா சொல்லுகின்றார், நாங்கள் எங்களுடைய சரீரம் உட்பட எல்லாவற்றையும் மறக்க வேண்டும். அமிர்த வேளையில் தூய்மையாக இருந்து தந்தையின் நினைவில் இருந்து அமைதியான சூழ்நிலையில் எங்களுடைய புத்தியின் தொடர்பு உயர்ந்ததில் உயர்ந்த பரமாத்மாவோடு தொடர்புபடுத்தி அந்த நினைவு நேரத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தோம். அவ்வாறாக நன்றாக அந்த அமிர்த வேளையில் நினைவு செய்ய முடியும் என்று சொல்லுகின்ற அதே நேரம் எங்களுடைய செயல்கள் அனைத்தும் எப்பொழுதுமே உயர்ந்ததாகவும் தந்தையின் நினைவில் இருந்தும் செய்ய வேண்டும். சரீரம் மனம் செல்வம் எல்லாவற்றையும் தந்தைட்டு அர்ப்பணித்து விட வேண்டும். அதுதான் மிகவும் சிறந்த செயல். அதை நாங்கள் அர்ப்பணிக்கும் போது அதற்கு பதிலாக சதா அமைதியும் மகிழ்ச்சியும் எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அப்போ அப்படி சொல்லுறேன். என்னென்னு சொன்னால் எங்களுடைய மனம் சரீரம் செல்வம் அப்பா எல்லாத்தையும் இந்த உங்கள்கிட்ட தந்துட்டேன், நீங்களே என்ன வழி நடத்தி கொண்டு போங்கோ என்று சொல்லிக்க நாங்கள் எங்களுடைய செல்வத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். அப்பா தகுந்த முறையில் செயற்படுத்துவார் என்ற அந்த சிந்தனை எங்களுக்குள்ள ஆழமாக இருக்கும். மனதையும் என்ன செய்வோம், நான் தந்தையிட்டு ஒப்படைத்து விட்டேன் என்ற விழிப்புணர்வில் இருப்போம். இவ்வாறாக நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய செயல்கள் எப்பவும் அதிசிறந்ததாகவே இருக்கும். நாங்கள் இந்த ஆன்மீக ஞானத்துக்கு வந்துட்டோம். விகாரம் என்ற நோயில் இருந்து எங்களை தந்தை குணப்படுத்தி விட்டார். நாங்களும் குணமாகிவிட்டோம். நாங்கள் மட்டும் குணமாகினால் காணாது, மற்ற ஆத்மாக்களும் அவ்வாறு வர வேண்டும். அதனால் மற்றவர்களுக்கு நாங்கள் தந்தையினுடைய ஞானத்தை கற்று மற்றவர்களுக்கு இந்த ஞான ஊசியை போட வேண்டும். அவ்வாறான ஆன்மீக சமூக சேவையாளராக நாங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதும் எப்பொழுதுமே அணையாத விளக்குகளாக இருக்கோம் நாங்கள். தந்தை தான் எங்களுக்கு இதை கட்டித்தருகின்றார். அந்த போதையில் நாங்கள் இருந்து எப்பொழுதும் எங்களுடைய ஆத்மா அணையாத விளக்குகளாக பிரகாசித்து கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு காரணமாக இருப்பவர் யார், உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவதந்தை. அவரால் மட்டும்தான் எங்களை இவ்வாறாக்க முடியும்
இந்த நாடகம் வந்து முடிவுக்கு வரப்போகின்றது என்பது எங்களுக்கு நன்றாக தெரிய நாங்கள் எங்களுடைய அமைதியான வீட்டுக்கு போக போகின்றோம் தந்தையோடு சேர்ந்து. அந்த விழிப்புணர்வு எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அடுத்தது கடந்தது கடந்ததாக இருக்கட்டும். உங்களுக்கு கடந்து போன சில விஷயங்கள் திருப்பி திருப்பி என்ன செய்யும், ரிப்பீட் பண்ணி எங்களோட புத்தியில் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் கடந்தது கடந்ததாக இருக்க வேணும். அதை நாங்கள் என்ன செய்வோன்னு நினைக்கக்கூடாது. எங்களுக்கு நினைவில் வரும்பொழுது உடனே அப்பா எல்லாம் ஞானத்தில் சொல்லி தந்துட்டார் அப்படி திருப்பி திருப்பி அந்த சிந்தனையில் வந்து எங்களுடைய ஆசனம் அதில் நாங்கள் அமர்ந்து விட வேண்டும். தந்தை எங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். நாங்கள் அக நோக்கமுடையவராகி எங்களுடைய பழைய கணக்குகள் அனைத்தையும் எண்ணங்களிலிருந்தும் சமஸ்காரங்களிலிருந்தும் எந்த வடிவில் இருந்தாலும் அவை அனைத்தையும் நாங்கள் முடித்து விட வேண்டும். பழைய கணக்கு வழக்கில் என்ன செய்து எட்டி எட்டி பார்க்குது, அப்போ எல்லாத்தையும் முடித்து விட வேண்டும். முற்றுப்புள்ளி வச்சிருவோம். எங்கள் சொந்த மாற்றத்தினூடாக எங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் உறவுகள் தொடர்புகளினால் நாங்கள் வெற்றி ஈட்டுவதுதான் ஒரு வெற்றி சுரூப ஆத்மாவாக நாங்கள் ஆகிறது என்று சொல்லப்படுகின்றது. அப்போ எங்களுடைய சொந்த மாற்றத்தினூடாக சுயமாற்றம் எனக்குள்ளே நான் மாற்றம் அடைவோம். எண்ணம் வார்த்தைகள் உறவு இதில் இருந்து நான் என்ன வெற்றி ஈட்டுவது. இன்றைக்கு தந்தை தந்த அனைத்தையும் திருப்பி திருப்பி நாங்கள் நினைவு பார்த்து தாரணைக்கு கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.